நாட்டின் 24வது தலைமை தேர்தல் ஆணையராக சுஷில் சந்திரா பொறுப்பேற்றுக் கொண்டார். தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த சுனில் அரோரா ஓய்வு பெற்றதை அடுத்து சுஷில் சந்திரா புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். அடுத்த ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரை தலைமை தேர்தல் ஆணையர் பதவியில் சுஷில் சந்திரா இருப்பார். கடந்த நிதியாண்டில் நபார்டு வங்கி மூலம் விவசாயிகளுக்கு 21,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவ்வங்கியின் பிராந்திய தலைமை பொதுமேலாளர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் கண்காட்சியினை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், சுய உதவிக் குழுக்கள், பழங்குடியினர் வாழ்வாதார முன்னேற்றம், நீர்பிடிப்பு பகுதிகளில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மற்றும் நுண்கடன் உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்களை ஊக்குவிப்பதற்காக 31 கோடி ரூபாய் இலவச நிதியுதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு 45 லட்சம் ரூபாய் வரை இலவச நிதியுதவி கிடைக்கும் என்றும் நபார்டு வங்கியின் தமிழக பிராந்திய தலைமை பொதுமேலாளர் செல்வராஜ் தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு கோயிலில் நடக்கும் திருமண விழாக்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. கோயிலில் நடக்கும் திருமணங்களில் 10 பேர் வரை மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் எனவும், கோயிலுக்கு சொந்தமான மண்டபங்களில் நடக்கும் திருமணங்களில் 50 பேர் வரை கலந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில்களில் பொதுமக்கள் வழிபாடு 8 மணி வரை அனுமதிக்கப்படும். அத்தியாவசிய பூஜைகளில் கோயில் ஊழியர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் முகக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு வட்டார போக்குவரத்து துறை சார்பில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குரூஸ் பர்னாந்து சிலை அருகே சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் முகக்கவசம் அணிந்துள்ளார்களா என்று கண்காணித்தனர். முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 200 ரூபாயும், தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காதவர்களுக்கு 500 ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டது. கொரோனா தொற்று பாதிப்புகள் அதிகரித்து வரும் காரணத்தால் வருங்கால வைப்பு நிதி கோரிக்கைகள் குறித்த விசாரணைகளுக்கு ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தொழிலாளர்கள், வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அனைத்து உறுப்பினர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் சந்தாதாரர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சென்னை வடக்கு மண்டல அலுவலகத்தின் கீழ் வரும் உறுப்பினர்கள் மற்றும் நிறுவனங்கள் ro.chennai1@epfindia.gov.in என்ற முகவரியிலும், தெற்கு மண்டல அலுவலகத்தின் கீழ் வரும் உறுப்பினர்கள் மற்றும் நிறுவனங்கள் ro.chennai2@epfindia.gov.in என்னும் முகவரிக்கும் மின்னஞ்சல்கள் அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் மூலமாகவும் குறைகளை பதிவு செய்து கொள்ளலாம் என மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகள் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் நிலை குறித்து பதிலளிக்குமாறு மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசும் மாநில அரசுகளும் முக்கிய நகரங்களில் புலம்பெயர்ந்த தொழிலாளர் குழந்தைகளுக்கு உதவுவதற்கான மையங்களை அமைக்க உத்தரவிடக் கோரி தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி பாப்டே தலைமையிலான அமர்வு இந்த ஆணையை பிறப்பித்துள்ளது. புலம்பெயர்ந்தவர்களின் குழந்தைகளுக்கு உணவு, சுகாதாரம், கல்வி போன்ற அடிப்படை வசதிகள் வழங்கப்படுவது தொடர்பான தகவல்கள் மற்றும் உதவிகள் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளின் தரத்தை மேம்படுத்த ஒருங்கிணைந்த ஆய்வு வாகன சோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சாலை திட்டப் பணிகள் நிறைவடைந்து சான்றிதழ் வழங்குவதற்கு முன்னதாகவும் 6 மாதத்திற்கு ஒரு முறையும் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒப்பந்த ஆவணத்தில் இது நிரந்தர அம்சமாக இணைக்கப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைகள் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் தொழில்நுட்பம் மூலம் மேற்கொள்ளப்படவிருக்கும் இந்த நடைமுறை மூலம் நெடுஞ்சாலைகளின் தரத்தை மேம்படுத்த முடியும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.